1908 செப்டம்பர் மாதத்தில் தமிழகத்தில் ஈரோட்டுக்கு அருகே உள்ள மஞ்சக்காட்டு வலசு என்ற குக்கிராமத்திலும் ஒரு புரட்சி புயல் வீசியது. அண்ணல் காந்தியடிகளின் அடிச்சுவற்றை பின்பற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய அடிப்படை மரியாதைக்கும் சுய கௌரவத்திற்கும் அவனுக்கு ஜீவாதார உரிமை உண்டு என்று சிம்மகர்ஜனை குரல் எழுப்பிய நாள். ஆம், பெரியசாமி தூரன் எழுப்பிய புரட்சி குரல். ஒரு ஆசிரியராக தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற தீரா தாகம் கொண்ட பெரியசாமி 1926-27 ஆண்டு சென்னை மாநில கல்லூரியில் இடைநிலை வகுப்பில் கணிதம் வேதியியல் பாடங்களை முதன்மையாக எடுத்து பயின்றார். பெரியசாமி தோரன் அவ மூணு ரோல்ல நோக்கி, ஒன்று ஏஸ் எ ஹெட் மாஸ்டர் ஆஃப் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா ஹைஸ்கூல். அங்கே அவர் ஹைஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கையில் என் தம்பி அங்கே படிச்சுட்டு இருந்தான் ஹைஸ்கூலில். ஸோ ஐ யூஸ் டு விசிட் த ஸ்கூல். அவருக்கு ஸ்டூடெண்ட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பையங்க அத்தனை பேர் இருக்கும், பெரியசாமி அண்ணா பேரில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் இவர் செய்ய வேணும்னு நினைப்பார். ஸோ ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி அவங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க ஸ்டூடெண்ட்ஸோடு விளையாடுவாங்க. பையங்க வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவங்க பேரில். அதனால் எங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் என்னென்னா ஒரு பெரிய பாக்கியம், படித்த காலத்துலேங்க ஒரு பெரிய கவிஞர், ஒரு எழுத்தாளர் எங்களுக்கு முதல்வராக இருந்தார். இந்த நாட்டுப்புற பாடல்களை எல்லாம் வந்து சேகரிக்கணுங்கிறது அவருக்கு ஆசை, அது செஞ்சார். ராமர் பசுவடைக்க என் கண்ணே உனக்கு, லக்ஷ்மண பால் கறக்க பால் கறந்து பால் காய்ச்சி என் கண்ணே உனக்கு, பசுந்தொட்டில் வைத்தாட்ட சீதையம்மாள் எழுந்து வந்து என் கண்ணே உனக்கு, சீக்கிரமாய் பால் காய்ச்சி பால் காய்ச்சி பால் வார்த்து என் கண்ணே உனக்கு, பசுந்தொட்டில் வைத்தாட்ட ஆராரோ ஆராரோ ஆராரோ. சுமார் 40-42 இருக்கலாம். ராமகிருஷ்ண வித்யாலயத்துக்கு சென்று வெங்கடாஜலன் அவர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவர், ஒழுக்குப்பாறை சேர்ந்தவர். அவர் சந்திக்க போனபோது அவர் தோர்ணவின் அழைத்து சென்றார். தோர்ண அவர்கள் ஒரு தலைமை ஆசிரியர், கணக்கு பாடம் எடுத்து எடுப்பார். தலைமை ஆசிரியராக செயல்பட்டார்கள். அவருக்கு வழக்கப்படையில் வெங்கடாசுரிய சகோதரியார் கல்யாணமாக இருந்தது. அடிக்கடி வித்யாலயம் போகும்போதெல்லாம் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்தேன். அப்பொழுதே தமிழில் ஈடுபாடும் பல கவிதைகளை பற்றி சொல்லியும் பேசுவார். அன்னைக்கு வெண்ணைக்கு இவரை பார்த்தோன்னா அன்னையிலேருந்து இவருக்கு நான் தாசன தாசி. எனக்கு அவரில் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். வாழிய உலகம் வாழிய அன்பரம் வாழிய உயர்நல மாண்புகள் எல்லாம் வாழிய உயர்நல Thank you.
அனைவருக்கும் வணக்கம். களஞ்சிய கவிஞர் பத்மபூஷன் பெரியசாமி தூரன் அவர்களின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள் காலை முதல் தொடங்கி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த உரையரங்கில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தூரன் என்றொரு தூய்மை திலகம், செந்தமிழ் நாடே அவர் சிந்திக்கும் உலகம். கற்றது கணிதம், பெற்றது புனிதம், வடித்தது களஞ்சியம், பிடித்தது குழந்தைகள், ஆய்ந்தது அறிவியல், தோய்ந்தது தமிழிசை, பருகியது பாரதியை, உருகியது பக்தியினால். வித்தகம் பல மொழியில், புத்தகம் பல வடிவில், பல கலை கற்ற பல்கலைக்கழகம், பார்த்தால் அங்கே தூரனார் உருவம் என்று அந்த மாபெரும் மனிதரை நினைவு கூர்ந்து இந்த உரையரங்கினை தொடங்குகின்றோம். நற்றாயே, நற்றமிழே, நனிமலர் பூங்குழல் நங்காய், பெற்றாயே பெருமை மிகு பெரியசாமி தூரன் என்ற பெருமகனை கற்றாய்ந்து கலை விளக்க காவியங்கள் படைத்த தூரன் இந்த ஆண்டு நூற்றாண்டை இனிதே நிறைவு செய்ய அன்னாரின் நினைவை போற்றி அன்புமிக்க சான்றோர் அவை கூட்டி முத்தமிழின் முத்தான செந்தமிழர் சொத்தான பெரியசாமி தூரனாரை பெருமையாய் நினைக்கின்றோம். மஞ்சக்காட்டு வலசு பழனி வேலப்ப பெரியசாமி தூரன் அவர்கள் மா பா பே தூரன் என்று அறியப்பட்டவர். மகத்தான பணி செய்த பெரியார் என்பதன் சுருக்கம் தானோ மா பா பே என்று வியக்கின்றேன். சான்றோர் என்ற இந்த சொல்லுக்கு ஆங்கிலத்தில் கூட இணையான இன்னொரு சொல் கிடையாது. தகுந்தவர், உயர்ந்தவர், மேலோர் என்ற நிலைமையையும் தாண்டி ஆன்று அவிந்து அடங்கிய சான்றோர் என்று பிசிராந்தியார் கூறுவார். அந்த நிலைமைக்கு உயர்ந்த மக்கள் இருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் தான் சான்றோர் என்ற ஒரு சொல் உருவாகி இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சொல்லை உருவாக்கிய சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதை அந்த சொல்லே அதன் பெருமையை காட்டுகிறது. சான்றோர் என்பதற்கு இன்று நாம் அடையாளம் தேடுவதானால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களைத்தான் கண்டுபிடிக்க முடியும். அதில் எந்த அளவில் பார்த்தாலும் சான்றோர் என்ற தகுதிக்கு முன்னிற்கக்கூடியவர் பெரியசாமி தூரன் அவர்கள் என்பதை நான் இந்த சமயத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பெரியசாமி தூரனுடைய பாடலை பாருங்கள். இறைவனை எங்கெங்கோ தேடுகின்றீர்களே, ஓர் ஊரும் ஓர் பெயரும் இல்லானை ஓராயிரம் நாமம் சொல்லி தெள்ளேனும் கொட்டோமோ என்று சொல்வதைப் போல அவர் சொல்லுகிறார், எங்கே தேடுகின்றாய் இறைவனை, இங்கே காணாமல் இறைவனை எங்கே தேடுகின்றாய், கங்காதரா, கார்வண்ணா, முருகா, பங்கேருகத்துறை அயனே எனக் கூவி எங்கே தேடுகின்றாய் முருகனை. மங்கும் பொழுதளவும் வாடி தொழில் புரியும் மக்களெல்லாம் இறைவன் வடிவல்லவோ, தொழில் புரிகிறானே அவன், அவன்தாண்டா கடவுள் என்று ஆணித்தரமாக அடித்து சொன்னவர் பெரியசாமி தூரன் அவர்கள். களஞ்சியத்தை ஏற்படுத்தினார், குழந்தைகள் களஞ்சியத்தை ஏற்படுத்தினார். எழுத்தாளர்களில் முதலாக பத்மபூஷன் பட்டம் வாங்கியவர் நம்முடைய பெரியசாமி தூரன் அவர்கள். அவர் பகவத்கீதையையும் நம் தமிழ் இலக்கியத்திலே இருக்கின்ற நம்ம உணர்வுகளையெல்லாம் அறுத்தால்தான் இறைவனை அடைய முடியும் என்ற தத்துவத்தையும் எவ்வளவு அழகாக பாடுகிறார் பாருங்கள். சாரதியாய் வருவாயே கண்ணா, சமர்தனிலே இந்த ரதந்த நிலை நடத்திடும் சாரதியாய் வருவாயே கண்ணா, பாரிதில் வாழ்க்கையே போர், அதில் ஐம்பொறி பகைவர்களை வென்றே வாகையுடன் ஆளவே சாரதியாய் வருவாய் கண்ணா. தமிழக அரசின் சார்பாக பெரியசாமி தூரன் அவருடைய தொண்டுக்காக, தியாகத்துக்காக, உழைப்புக்காக, அவர் வளர்த்த தமிழுக்காக, அவர் தந்த களஞ்சியத்திற்காக, அவர் இயற்றிய நூல்களுக்காக, அவர் உருவாக்கிய புத்துணர்வுக்காக, புதுமை கருத்துக்காக ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் பாரதியினுடைய மறுபிறவியாக இருந்த பெரியசாமி தூரன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு என்ற முறையிலே தான் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆசிரியர் 25 ரூபாய் சம்பளம் தந்தபோது வேண்டாம், 15 ரூபாய் போதும் என்று சொன்ன ஆசிரியர், பிறகு தலைமை ஆசிரியருக்குரிய சம்பளம் கூட வேண்டாம், 60 ரூபாய் போதும் என்று சொன்ன தலைமை ஆசிரியர், கலைக்களஞ்சியத்துடைய முதன்மை ஆசிரியராக நியமிக்கப்பட்ட போது 350 ரூபாய், 20 ஆண்டு கால பணி முடிந்தபோது 1000 ரூபாய் சம்பளம், 30 ஆண்டுகள் கலைக்களஞ்சியம் குழந்தைகள் களஞ்சியத்தை உருவாக்குவதற்காக ஒரு தனி மனிதர் 30 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய மனிதர்
மாமனிதர் என்பதை இந்த அவை உணர்ந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாடு உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்டபோதும் மெய்சிலில் தேறிக்கிறேன். இந்த மாதிரி அற்புதமான பாடல்களை தமிழிசைக்கு நல்கிய ஒருவரை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவர் வேறு யாரும் அல்ல, பெரியசாமி தூரன் அவர்கள். இவர்தான் இந்த வாரம் நமது இசை தேரின் வடம் பிடிப்பவர். கிராமத்திலிருந்து வந்தவர்கள், ஆனால் கிராமிய பண்பாடும் மண்ணின் வாசனையும் அவருடைய கதைகளில் நிறைய இருக்கும். நீதியும் நேர்மையுடைய மிகச்சிறந்த கவிஞர், தமிழ் அன்னைக்கு அருந்தொன்றாற்றிய தலை சிறந்த அறிஞர் பெருமக்களிலே அவர் ஒருவர். மிகச்சிறந்த முறையிலே அவர்கள் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள், நாடகங்கள் எழுதியிருக்கிறார்கள், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தொடாத பொருளே இல்லை என்று சொல்லலாம். மரபியல், அறிவியல், தமிழியல், இப்படி எல்லா துறைகளிலும் கவிதை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய கவிதைகளை கணக்கெடுத்தால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கவிஞர். ஏலசை நாடக மன்றம், தமிழ்நாட்டு பாடல் நூல் நிறுவனம், சாகித்ய அகாடமி, திரைப்பட தணிக்கை குழு, இப்படி பல அமைப்புகளில் உறுப்பினராக இருந்து ஆலோசனைகள் பல இவர் வழங்கியுள்ளார். தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவராகவும், கர்நாடக இசை கல்லூரியின் உறுப்பினராகவும், தமிழ் இசை ஆலோசனை குழு உறுப்பினராகவும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். திருபுர சுந்தரி உமா மகேஸ்வரி ஷமள சௌந்தரி, திருபுர சுந்தரி உமா மகேஸ்வரி ஷமள சௌந்தரி. 100th year ஒட்டி நாங்க ஒரு காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணினோம். எல்லா மியூசிக் ஸ்கூல்ஸ்லயும் கொடுத்து குழந்தைகளை பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னோம். 100க்கு மேற்பட்ட குழந்தைகள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாதமா உயிர் நீயே, நான் ஒரு சிறு வீணை ஆத நாதமா. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய முன்னுரையில் எழுதியிருக்கார், லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளா இருந்தா கூட அது ஒரு சும்மா ஏதோ குழந்தை பேசுற மாதிரி இல்லை, அதுல ஒரு எசன்ஸோட தான் இருக்கு அந்த எல்லாரும் பாடக்கூடிய தமிழ், தூரனுடைய தமிழ் அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் மட்டும் இல்ல, செம்மகுடி மாமா எழுதியிருக்கார், முஸ்ரி அயர்வால் எழுதியிருக்கார், சாம்பமூர்த்தி இவா எல்லாமே எழுதியிருக்கா. ஓஹோ ஓஹோன்னு எழுதியிருக்கா அந்த சாகித்யத்தை. அந்த சாகித்யம் எப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஒரு மாசுக்கும் அப்பீல் ஆகும், கிளாஸுக்கும் அப்பீல் ஆகும். அதுதான் மாமாவுடைய காம்போசிஷன்ஸுக்கு நிறைய பெரியவங்களாம் ரொம்ப என்கோமியம் கொடுத்துருக்காங்க. சாம்பமூர்த்தி சபாஷன் சொல்றது நாம தமிழ் வார்த்தையால் 100க்கு 120 மார்க் போட்ட மாதிரி. அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக், அவர் ரொம்ப சொல்லியிருக்கார். கலியுகவரன் கண்கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே, கலியுகவரன் கண்கடதேமாய் காட்சி அளிப்பது பழனியிலே. மென்மையாகவும் பிறர் மனம் கொள்ளும்படியும் பேசும் திறமை கொண்டவர் பூரன் அவர்கள். 600க்கும் மேற்பட்டு இவர் இயற்றிய பாடல்களில் தேசியம், சமுதாய நற்சிந்தனைகள், ஆன்மீகம், தெய்வீகம் இப்படி பலவும் நிறைந்திருக்கும். டாக்டர் திருமதி MS சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் தமது ஐநா சபை கச்சேரியில் இவரது சாவேரி ராக பாடலான முருகா முருகா என்றால் என்ற பாடலை பாடி உலக அரங்கில் தூரன் அவர்களின் பாடலை அரங்கேற்றியுள்ளார். அது தவிர டி கே பட்டம்மாள், MC வசந்த கோகிலம், மதுரை சோமு என்று அன்றைய வித்தகர்கள் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை பல கலைஞர்கள் இவருடைய பாடல்களை பாடி வருகின்றனர். 1980களில் ஓய்வாய்ப்பட்ட இவர் 1987ஆம் வருடம் ஜனவரி 20ஆம் தேதி மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் இன்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது கர்நாடக இசை கச்சேரிகளில்.